நான் அந்த மாதிரி தலைவரே இல்லை, அதனால ரொம்ப கஷ்டமா இருக்கு, பேச்சு வரல. 2K கிட்ஸுக்கு அவ்வளவா விஜயகாந்த் தெரியாதுதான். பட் ஹவர் நான் சின்ன வயசா இருக்கும் போது எங்க ஏரியா கவுன்சிலர் வந்து இவரோட கட்சி தான், சப்போர்ட்ல இருந்து அவர் பேசி நான் பழகி கேட்டிருக்கேனே தவிர, இந்த ஏரியாவுக்கு நாங்க டெய்லி போறோம், அப்போ வந்து டெய்லி இவர் சாப்பாடு போட்டிருக்காங்க. நான் 1 இயரா அங்க HCL பாக்குறேன், இந்த சைடு தான், அப்போ ஒருத்தரும் இங்க வந்து பாக்கல. கேப்டன் வந்து உணவு கொடுக்கறத நான் சாப்பிட்டு இருக்கிறேன், பார்த்து இருக்கிறேன், அவர் கையால் நான் சாப்பிடவும் செஞ்சுருக்கிறேன், அவர் டைரக்ஷனில் நான் நடிக்கவும் செஞ்சுருக்கேன் விருதுகிரின்னு ஒரு படத்தில். வணக்கம். இப்போ எங்கே இருக்கிறேன்னா, தென்னிந்திய நடிகர் சங்க தலைவரும் தேமுதிக தலைவருமான கேப்டன் ஐயாவோட நினைவிடத்தில் வந்து நின்றுட்டுருக்குறோம். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் நான் பிறந்தவேன். நான் பார்த்த முதல் ஹீரோ வந்து புரட்சி கலைஞர் கேப்டன் தான். சிங்கம் மாதிரி இருப்பார். அவருடைய இளமை காலத்தில் மூன்றெழுத்தில் என் மூச்சு இருக்கும், நாளை உனது நாள், சந்தோஷ கனவுகள், இந்த படங்கள், சிறையில் பூத்த சின்ன மலர், இதெல்லாம் நாகர்கோவிலில் ஷூட்டிங், இதெல்லாம் வேடிக்கை பார்த்தேன். ஒரு நாளைக்கு வந்து எங்கள் தலைமை மன்ற தலைவர் கல்யாணத்துக்கு நேரிலே போய் நான் கேப்டன் சாரை சந்திச்சிருக்கிறேன். அப்போ வந்து அவர் கேப்டன் பிரபாகரன், மாநகர காவல், சின்ன கவுண்டர், 3 படம் முடித்த ஒரு டைமு. அப்போ ஒரு சின்ன பையன் உங்களை பார்க்கணும்னு ஆசைப்படுறேன்னு சொன்னோன்னா அவனை வர சொல்லுங்கள் அப்படின்னாரு. உள்ளே போய் அவர் கூட நின்று புகைப்படம் எடுத்துக்கிட்டேன். அப்போமே சொன்னேன், தம்பி என்ன பண்ணுறேன், நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன், நான் படித்து முடிச்சோடனே என்ன பண்ணுவேன், படித்து முடிச்சோன்னு மெட்ராஸுக்கு வந்து சினிமாவில் நடிகனாவே அப்படின்னு சிரிச்சுக்கிட்டு இருந்தார். அப்போ கூட அவர் டிஸ்கரேஜாக எதுவும் சொல்ல, அப்படி சிரிச்சுட்டு ட்ரேட்மார்க் சிரிப்போடு சிரிச்சுக்கிட்டு இருந்தார். ஓகேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். சென்னைக்கு வந்த பிறகு ஹோட்டலில் அங்கங்கன்னு நான் வேலை பார்த்தாலும், தென்னிந்திய நடிகர் சங்க உறுப்பினரானப்போ அவரை வந்து தினசரி பார்க்குற வாய்ப்பும், அவரோட படங்கள் மட்டுமே ஒரு 10-15 படங்கள் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். 10-15னால் உளவுத்துறை, தர்மா, கள்ளழகர், பெரியண்ணா, சிம்மாசனம், வாஞ்சிநாதன், வல்லரசு, மரியாதை, இந்த மாதிரி படங்கள்லாம் கம்பெனி ஆர்டிஸ்ட்னா தெரியுமில, ஒரு 10 பேர் டைலாக் பேச, டைலாக் இருக்கும் இல்லாமல் இருக்கும் அப்படின்னு. ஏன்னா அப்போ வந்து எல்லா யூனியனையும் வாழ வச்சது யாருன்னா கேப்டன் தான். அவரோட படத்தில் நீங்கள் பார்க்கலாம், டான்ஸர் யூனியன்னா அங்கே ஒரு 500 பேர் இருப்பாங்க, ஃபைட்டர்ஸ்னால் அங்கே ஒரு 100-200 பேர் இருப்பாங்க, துணை நடிகர்கள்னால் அங்கே ஒரு 1000 பேர் இருப்பாங்க. கேப்டன் படத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாமே பிரம்மாண்டமாக இருக்கும். இப்போல்லாம் ஹீரோக்கள்லாம் வந்து எல்லாம் ஃபாரின் போயிடுறாங்க, ஃபாரின் போயிடுற, இங்கே உள்ள யாருக்குமே வேலை கொடுக்குறது இல்லை. ஆனால் கேப்டன் படங்களில் பார்த்தீங்கன்னா அவங்கள நம்பி இருக்கிற தமிழ் மக்கள், தமிழ் டெக்னீஷியன், தமிழ் ஆர்டிஸ்ட்கள், ட்ராமா ஆர்டிஸ்ட் எல்லாருக்குமே வேலை கொடுத்தவர் கேப்டன் தான். அது மட்டும் இல்லாமல் நான் கண் கூட பார்த்த விஷயம் என்னென்னா, இந்த டீ காப்பி எல்லாம், டீ காப்பி எல்லாம் கேனில் இருக்காது, எல்லாமே ஹார்லிக்ஸ், பூஸ்ட், போன் விட்டாக தான் இருக்கும். அது மட்டும் இல்லை, தமிழ் சினிமா வரலாற்றுலேயே வந்து எல்லாருக்குமே இளநி கொடுத்தது வந்து அவரோட கம்பெனியில் தான், இது அவரோட கம்பெனியில் தான் எல்லாருமே இளநி கொடுத்தது. ஒரு நடிகர் கல்யாணம் பண்ணாங்கன்னு வச்சுக்கங்களேன், ரகசியமாக போய் எங்கேயோ ஒரு இடத்துல கல்யாணம் பண்ணுவாங்க, ஏதாவது ஒரு 5-ஸ்டார் ஹோட்டலில் ட்ரீட் வைப்பாங்க, இப்படி தான் பண்ணுவாங்க. ஆனால் கேப்டன் கல்யாணம் மதுரையில் கல்யாணம் பண்ணும்போது எப்படின்னா, ஒரு ட்ரெயினே புக் பண்ணாங்க, ஒரு ட்ரெயின், இது நிறைய பேருக்கு தெரியுமோ தெரியாதோ தெரியாது, ஒரு ட்ரெயினே புக் பண்ணி ட்ரெயினில் ஃபுட்டு, நான்வெஜ், வெஜிடேரியன் எல்லாமே தனித்தனி செக்ஸாக இருக்கும். எல்லாம் மதுரையில் போய், மதுரையில் இருந்த சினிமா டைரக்டர் டிபார்ட்மெண்ட் ஆகட்டும், ஆர்ட் டைரக்டர் டிபார்ட்மெண்ட் ஆகட்டும், ஆர்டிஸ்ட்டுங்க ஆகட்டும், எல்லாருமே ஒரு ட்ரெயினில் போய் தன்னோட கல்யாணத்தை வந்து மதுரையில் அவ்வளோ கிராண்டாக பண்ணார். அவ்வளோ கிராண்டுனா அவ்வளோ கிராண்ட், எந்த ஒரு நடிகரும் இது வரைக்கும் தமிழ் நடிகை அந்த மாதிரி ஒரு திருமணம் செய்யாத மாதிரி ஒரு இது பண்ணார். ஏன்னா சம்பாதிக்கிற பணத்தில் எவ்வளோ தர்மம் பண்ண முடியுமோ, எவ்வளோ பேருக்கு சாப்பாடு போட முடியுமோ, அதை வந்து தன்னோட வாழ்நாளில் அப்படி பின்பற்றின நடிகர். அதாவது புரட்சி தலைவர் MGR வந்து ராமவரம் தோட்டத்தில் சாப்பாடு போட்டாங்க, நிறைய இது பண்ணுவாங்க அப்படின்னாங்க. இதை நாங்கள் வந்து கேள்வி, மக்கள் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம், நேரில் பார்த்ததில்ல. ஆனால் கேப்டன் போடுற, கேப்டன் வந்து உணவு கொடுக்குறத நான் சாப்பிட்டு இருக்கிறேன், பார்த்து இருக்கிறேன், அவர் கையால் நான் சாப்பிடவும் செஞ்சுருக்கிறேன், அவர் டைரக்ஷனில் நான் நடிக்கவும் செஞ்சுருக்கேன் விருதுகிரின்னு ஒரு படத்தில், விருதுகிரின் படத்தில் நடிக்கவும் செஞ்சுருக்கேன். விருதுகிரியில் அந்த சீன் வரலைன்னா கூட அந்த அவர் டைரக்ஷன் பண்ணது ஒரே படம். அந்த படம் வந்து கோயம்பேடு அந்த நடேசன் நகரில் ஷூட்டிங் எடுத்தான். விருகம்பாக்கத்துலேருந்து நடேசன் நகர் வரைக்கும் டிராஃபிக் ஜாம். ஒரு ஜவுளி கடை, ரெடிமேட் கடையில் கேப்டன் தோளில் துண்டை போட்டுட்டு ஸ்டார்ட் கேமரா ஆக்ஷன் சொன்னார். அதெல்லாம் என் வாழ்க்கையில் மறக்க முடியாது. இன்றைக்கி இத்தனை 115 சீரியல் நடிச்சேன், 50 படம் நடிச்சிருக்கேன்னா அவர் சாப்பாடு சாப்பிட்டு வளர்ந்ததுனால தான் இன்றைக்கி நான் உங்கள் நடின்னு பேசிகிட்டு இருக்கேன். ஏ சார், ஒருக்க டைலாக் பார்த்துக்கலாமான்னு கேட்டேன். ஏ நீ தான் நல்லா டைலாக் பேசலையே, டேக் போகலாம் அப்படின்னு சொன்னார். இதெல்லாம் நடிகர் சங்க உறுப்பினர்கள் மொத்த பேர் சாட்சி. இதெல்லாம் பார்த்தது வந்து அவ்வளோ ஸ்டார்ட் கேமரா ஆக்ஷன் ஒரே இதை போட்டு ஓகே அப்படின்னாரு. ஒருத்தரை என்கரேஜ் பண்ணுறதுக்கு அவரை மாதிரி முடியாது. அதே மாதிரி தமிழ் சினிமாவில் கிட்டத்தட்ட 54 இயக்குனர் அறிமுகப்படுத்தியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஒரு ஹீரோன்னா ஒருத்தர் எக்ஸ்ட்ரா ஒரு டைலாக் பேசினா அந்த வில்லனை ஆஃப் பண்ணிடுவாங்க. ஆனால் அவர் படத்தில் பார்த்தீங்கன்னா சத்ரியன் படத்தில் திலகன் ஆகட்டும், மாநகர கவல் படத்தில் ஆனந்தராஜ் சார் ஆகட்டும், அப்புறம் வந்து ஆனஸ்ட்ராஜ் படத்தில் தேவன் சார் ஆகட்டும், சொல்றேன் அவர் படத்தில் வில்லனுக்கு இருக்கிற ஸ்கோப்பு சின்ன கவுண்டர்ல பாத்தீங்கன்னா சலீம் கவுஸ்,
அத்தனை வில்லனுக்கு வந்து இம்பார்ட்டன்ட் கொடுப்பாரு. நம்மளோட வில்லன் கூட நமக்கு ஈக்குவலாக இருக்கணும், நம்மளை விட பெட்டராக நடிக்கணுங்கிற ஒரு இது. படம் ஃபஸ்ட் காப்பியெல்லாம் பார்த்துட்டு சொல்லுவாராம் அந்த வில்லன் கிட்டெல்லாம், என்னை விட நீ தான்ப்பா நல்லா நடிச்சிருக்காரு அப்படின்னு. அந்த மனசெல்லாம் இப்போ யாருக்குமே கிடையாது. அதுதான் கேள்வி. இப்போ இவ்வளோ பேர் சினிமாவில் ஒரு நல்லது பண்ணியிருக்காரு, நிறைய பேர் வளர்த்துக்கிட்டு இருக்காரு. இப்போ பெரிய நடிகர்கள் யாருமே அவரோட பசங்களுக்கு வந்து வாய்ப்பு தர்றதாகவோ இல்லை அந்தளவுக்கு ஹெல்ப் பண்ணுறதாகவோ தெரியல. ஆனால் லாரன்ஸ் மாஸ்டர் வந்து என் படத்தில் நடிக்கிறதுக்கு நான் இது பண்ணுறேன், இல்லை ரெண்டு பேரும் சேர்ந்து நடிக்கிற மாதிரி டேரக்டர் யாராக இருந்தால் சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது எப்படி பார்க்குறீங்க? இல்லை அதாவது சார், சண்முக பாண்டியன் சார் வந்து படம் நடிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க, அவங்க படம் நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ரெண்டாவது வந்து அவங்க யாருக்கிட்டே போய் அந்த மாதிரி கேட்டதே கிடையாது. இப்போ லாரன்ஸ் சார் சொல்லியிருக்காங்களே தவிர, அந்த பையன் சின்ன பையன் தானே, சண்முக பாண்டியனுங்கிறது சின்ன பையன், அவனுக்கு இன்னும் எவ்வளோ விஷயங்கள் இருக்கு. கண்டிப்பாக அவர் வந்து கேப்டன் அளவுக்கு அவர் நல்ல படங்கள் நிறைய அவருக்கு மாட்டும். இப்போ தந்தைக்கு உடல்நலம் சரியில்லாத நேரத்தில் அம்மாவும் பசங்க எல்லாம் சேர்ந்து அப்பாவை பார்த்துக்கிட்டதுக்கு இவ்வளோ நேரம் சரியாக போச்சு. இனிமேல் அவர் கொஞ்சம் கொஞ்சமாக மீண்டு வந்து நிறைய படங்களில் நடிப்பார். அவங்களே சொந்த படம் எடுக்கலாம், இன்னொரு டேரக்டர் எடுக்கலாம், அவருக்கு அந்த திறமை இருக்குது. சண்முக பாண்டியனுக்கு வந்து அவர் நல்ல, அவரும் வந்து அவங்க அப்பா மாதிரி எப்படின்னா நல்ல நடிகர் மட்டும் இல்லை நல்ல மனிதர். எல்லாத்தையும் நான் பார்த்துருக்கேன், அந்த சாப்பாடு போடும்போதும் அவரே வந்து வேறு யாரையே வச்சு போடாமல் அவரே வந்து கரண்டி எடுத்து சாப்பாடு அவங்க குடும்பத்தோடு போடுறது வந்து அவங்க அப்பா கிட்ட கற்றுக்கிட்ட வித்தையை காட்டுது அது. அது மட்டும் இல்லாமல் அவர் உண்மையிலே 100% அவர் ஜெயிப்பார். நீங்கள் லாரன்ஸ் சார் மட்டும் இல்லை, நிறைய ஹீரோக்கள் அவருக்கு யார் உதவி பண்ணாலும் பண்ணலைனாலும் அவர் சுயம்பு மாதிரி வருவாருங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. கண்டிப்பாக ஏங்க இப்போ விக்ரம் பிரபு, ஆமாம் ஆமாம், அது கண்டிப்பாக அது வந்து பாசிட்டிவாக தான் நடக்கும். எப்படி வந்து விக்ரம் பிரபு கௌதம் கார்த்திகெல்லாம் வரும்போது விஜயகாந்த் சார் பையன் கண்டிப்பாக வரும். ஏன்னா அவன் அந்த பையன் இப்போ தான் 1-2 படங்கள் தான் வர்றான், அதுக்குள்ளே அந்த அவங்க அப்பா உடம்பு சரியில்லை இந்த மாதிரி ஒரு விஷயத்தில் மாட்டிக்கிட்டாப்பில். ஆனால் இனிமேல் கண்டிப்பாக வந்து பண்ணுவாப்பில. 2K கிட்ஸுக்கு அவ்வளவா விஜயகாந்த் தெரியாது தான், பட் ஹவர் நான் சின்ன வயசாக இருக்கும்போது எங்கள் ஏரியா கவுன்சிலர் வந்து இவரோட கட்சி தான், ஸோ அப்போத்துலேருந்து அவர் பேசி நான் பழகி கேட்டிருக்கேனே தவிர இந்த ஏரியாவுக்கு நாங்கள் டெய்லி போகிறோம். அப்போது வந்து டெய்லி இவர் சாப்பாடு போட்டிருக்காங்க. நான் 1 இயராக அங்கே HCL பார்க்குறேன், இந்த சைடு தான். அப்போது ஒருத்தரும் இங்கே வந்து பார்க்கல, பட் நான் 2 வீக்ஸாக போயிட்டுருக்கேன், கூட்டம் இருக்குது. இன்றைக்கி ஆஃபீஸில் பெர்மிஷன் எடுத்துகிட்டு வர வேண்டிய சூழ்நிலை இருக்குது. எனக்கு என்ன ஒரு சின்ன வருத்தம்னா, எல்லோரும் இப்போ ரொம்ப பெரியவங்களாக இருக்காங்க, நான் ஜஸ்ட்டு 2K கிட்ஸ் தான். பட் அந்த மரியாதை நீங்கள் அவர் இருக்கும் போதே காமிச்சிருக்கலாம் இல்லையா? ஸோ இப்போ இவ்வளோ கூட்டம், அவ்வளோ கூட்டம் இருந்துச்சுனா வந்து 1/2 hour ஆகுது, 1/2 hour இங்கே வந்து வெளியே வரேன். ஸோ அதுதான் என்னோடய சின்ன கருத்து என்னென்னா, இருக்கும் போது அவங்கள மதிக்கிட்ட நீங்க அப்சர்வ் பண்ண விஷயம், இத்தனை இவர் இறப்புக்கு முன்னாடி விஜயகாந்த் எந்த அளவுக்கு தெரிஞ்சிருக்கு இப்போ எப்படி உங்களுக்கு தெரியுது? உங்களுக்கு இந்த மீம்ஸ் எல்லாம் போட்டு அவர் வந்து ரொம்ப கிண்டல் பண்ணியிருப்பாங்க, இதெல்லாம் நீங்க எப்படி பாக்குறீங்க? அந்த விஷயம்லாம் தெரியுமா உங்களுக்கு? எனக்கு தெரியும். ஆக்சுவலா நான் விஜயகாந்த் வந்து ஃபர்ஸ்ட் பார்த்தது ஹீரோவா தான். அவர் வந்து அரசியல் இருக்கிறதே எனக்கு தெரியாது, அது எப்போ தெரிய வந்ததுன்னா மீம்ஸ் பார்த்து தான். ஸோ அவர் இருக்கும் போது பேசின அதே உலகம் இப்போ அவரை போற்றி பாடுது. ஸோ அங்கே எங்கே காமன் சென்ஸ் அங்கே எங்கே இருக்குது? ஸோ இது ஃபேமிலிலையும் அப்படி தான் இருக்குது. அன்றாட வாழ்க்கையில் ஒரு அம்மாவை அவதூறு பேசுகிற அதே பசங்க அவங்க வயசாகும் போது இறந்துக்கும் போது சந்தோஷமாக பேசுகிறாங்க. இது இப்படி தான் தொடருமா? இப்போ இவர் இறந்ததுக்கு டெய்லி இங்கே சாப்பாடு போட்டுட்ருக்காங்க. நான் டெய்லி நான் ஹாஸ்டலில் இருக்கேன். ஸோ சாப்பாடோட கஷ்டம் எனக்கு தெரியும். ஹாஸ்டலில் இருந்து எவ்வளோ ஒரு வேளை சாப்பாடு எவ்வளோ கஷ்டம்னு எனக்கு தெரியும். ஸோ அது உணர்ந்த மக்கள் தான் வந்து இவரை டெய்லி போட்டுருவாங்களே தவிர மிச்சம் வந்து அவர் இறந்துட்ட பேருக்கு போற்றியாவது அவருக்கு தெரியுமா? இனிமேல் வருங்கால வாக்காளர் நீங்கள், இனிமேல் இந்த அரசியல் நகர்வு எப்படி இருக்கும்னு நினைக்கிறேன்? பிரேமலதா விஜயகாந்தோடய அரசியல் நகர்வு எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? நீங்கள் ஆதரவு தெரிவிப்பீங்களா? இல்லை, நான் அரசியல் சைடு நான் போக விரும்பல. உங்களோட அரசியல் புரிதல் எப்படி இருக்குன்னு கேட்குறேன். ஏன்னா இப்போ மக்கள் இதுக்கு முன்னாடி தெளிவாக இல்லைன்னு நீங்கள் சொன்னீங்க, இப்போ நீங்கள் எந்த அளவுக்கு தெளிவாகிறதுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க? உங்களை என்னோடய கன்சர்ன் ஒன்று தான், அவங்க இன்புட் கொடுக்குறாங்களா நம்ம அதுக்கேற்ற அவுட்புட் கொடுக்கணும். ஸோ நம்ம இன்புட் கொடுக்குறாங்களா அவங்க அவுட்புட் கொடுக்கணும். ஸோ என்னை பார்த்த வரைக்கும் டெய்லி இவர் சாப்பாடு போட்டுருக்கு, நான் என் கண்ணால் பார்த்துருக்கேன். இவர் அலைவாக இருக்கும் போது வரைக்கும் இப்போவும் அது கண்டினியூ ஆகுது தான் நான் நினைக்கிறேன். ஸோ அவங்க நம்ம ஒன்று பண்ணுறோன்னா அரசியல் எப்படி நான் எப்படி இந்த நான் ஒரு ஒரு யங்கு ஓட்டர்ஸாக நான் என்ன சொல்கிறேன்னா, நம்ம ஒன்று பண்ணுறோன்னா அரசாங்கம் அது பண்ணணும். ஸோ நம்ம நம்பி ஓட்டு போடுறோன்னா ஒரு குடிசை மக்கள் ஓட்டு போட்டோம்னா அவங்க வீடு கட்டுவாங்க. நான் போடுறேன், இப்போ நான் போடுறேன்னா எனக்கு ஒரு நல்ல ஃப்யூச்சர் ஒரு நல்ல வேலை கிடைக்கும் நான் நம்பி நான் ஓட்டு போடுறேன். ஸோ அப்படி தான் அரசியல், அப்படி தான் ஒரு தமிழ்நாடை நாங்கள் எதிர்பார்க்குறேன். விஜயகாந்த் வந்து ஒரு தலைவர் நிற்கிறாரு தோக்கக்கூடாதுன்னு சொல்லி கட்சி பாகுபாடு இல்லாமல் அவர் வந்து நிச்சயிச்சு அவர் ஜெயிக்க வச்சோம். நான் அந்தமாரி ஒரு தலைவரே இல்லை, அதனால ரொம்ப கஷ்டப்படுறேன், பேச்சு வரல. குருதால தொகுதியிலேருந்து வந்திருக்கேன். புரட்சி கலைஞர் கேப்டன் வந்து முத முதல்ல ஜெயிச்சது விருதாளந்து கோயில் தான் ஜெயித்தார். அவர் வந்த உடனே முதல்ல அந்த பாலத்தை வந்து பழைய இடித்து புது பாலம் இடித்து கொடுத்தாரு, நல்ல நிலைமைக்கு வந்தார். மீண்டும் வந்து அந்த குடும்பம் எல்லாரும் நல்லா இருக்கணும், அடுத்த ஆட்சி வந்தாலும் அவங்க தான் வரணும். இப்போ அவர் எம்எல்ஏவை ஜெயித்ததுக்கப்புறம் அவரோட தொகுதியில் வந்து, அதாவது அவரோட தேர்தல் அறிக்கையே வந்து இலவசமாக எல்லாருக்கும் ரேஷன் பொருட்கள்லாம் வீடு தேடி கொடுப்பேன்னு சொன்னார். மக்கள் அதை கிண்டல் பண்ணாங்க அன்னைக்கு, மீடியா நிறைய செஞ்சுருக்காங்க. அங்கே உள்ள மாணவர்கள் எல்லாருக்கும் கம்ப்யூட்டர் லேப்டாப்லாம் வாங்கி கொடுத்து இலவசமாக எல்லாத்துக்கும் செஞ்சுருக்காரு.
இல்லை அது எப்படி பார்க்குறீங்க கேட்டேன். இலவசமாக வீடு தேடி ரேஷன் பொருள் கொடுக்கறது வந்து ஒரு லேடிஸாக நீங்கள் சொல்லுங்கம்மா, இந்த மாதிரி ரேஷன் பொருட்களை வந்து வீடு தேடி கொடுக்கறது எவ்வளோ நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? இன்னைக்கு தவறு விட்டீங்களா? எந்த மாதிரி உங்களுக்கு மனநாடு மக்களுக்கு ரொம்ப வரவேற்பாக இருந்திருக்கும் அந்த மாதிரி திட்டம் இருந்ததுன்னா. ஐயா புரட்சி தலைவர் மாதிரி இன்னும் நீடுபடி இருந்திருந்தாருன்னா தமிழகத்துக்கு முதல் ரொம்ப ரொம்ப நல்லது செஞ்சிருப்பார். கடவுள் வந்து இவ்வளோ சீக்கிரம் அவள் அழைக்க வந்தாங்களாம் கனவுல கூட நினைக்கல. இன்னும் ஒரு ஆயுசோடு இருந்திருந்தா மக்களுக்கு எவ்வளோ நிறைய அறக்கட்டளைகள்லாம் நிறைய நடந்திருக்கு, எங்களுக்கே சரியாக தெரியாது. நீங்கள் ஒரு பெண்மணியாக, அதான் நீங்கள் ஒரு பெண்மணியாக இப்போ பிரேமலதா விஜயகாந்தோடைய அரசியல் நகர்வு எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? நீங்கள் எந்தளவுக்கு எதிர்பார்ப்பு வச்சுருக்கீங்க? அவங்களோட மக்களாக நின்று கொடுத்தாங்க, 800 பக்கம்லாம் வந்து நல்லா சப்போர்ட் பண்ணாங்க. அன்னைக்கு வரணாலும் லேட்டாக வந்தாலும் நிறையவே கொடுத்தாங்க. அவங்களோட உள்ளே இறங்கி பார்த்து அவங்களுக்கு என்ன இஷ்யூஸ் இருக்குன்ட்டு தான் கவர்மெண்ட்டில் கேட்டாங்க. கவர்மெண்ட்டு கொடுத்தாங்க. எப்படி சொல்ல, பார்ஷியாலிட்டியில் தான் நான்லாம் அந்த பக்கம் தான் இருக்கேன். நான் ஸ்டே பண்ணியிருக்கேன் திருவொற்றியூர் தான், ஓகேங்களா? அட்டைக்கு மட்டும்தான் கொடுத்தாங்க. அப்போ இப்போ வெளியூர்லேருந்து வந்தவங்களும் அங்கே தான் ஸ்டே பண்ணியிருக்காங்க. மற்றவங்க யாருக்குமே எதுவுமே கவர்மெண்ட் செய்யலை. பாதிப்படைஞ்சவங்களுக்கு முழுசாக போய் சேரலை, செய்யலை. பாதிப்படைஞ்சவங்களுக்குமே முழுசாக வந்து சேரலை, அட்டை இருக்கிறவங்களுக்குமே பார்ஷியாலிட்டியில் தான் எல்லாமே செய்தாங்க. ஸோ பிரேமலதா மேம் வந்து அன்றைக்கி பார்க்கையில் எல்லாருக்கும் ஈக்குவலாக கொடுங்க, வித்தவுட் பார்ஷியாலிட்டியில் கொடுங்க. இப்போ இங்கே எவ்வளோ டேமேஜ் ஆகிருக்கோ அதுக்கு பெனால்ட்டி கொடுங்கன்னு தான் கேட்டாங்களே. இப்போ பிரேமலதா விஜயகாந்த் வந்து கூட்டணி வச்சாங்கன்னா, மற்ற கட்சியோட கூட்டணி வச்சாங்கன்னா எப்படி? பொறுத்த வரைக்கும் நான் அவங்க தனியாக நிற்கிறது தான் பெட்டர். இப்போது ஜெயலலிதா மேம் எப்படி தனியாக நின்னாங்க எம்ஜிஆருக்கு அடுத்தது, அந்த மாதிரி விஜயகாந்த் சாருக்கு அடுத்தது மேம் நின்னாங்க கரெக்டாக இருக்கும். அவங்க சுயமாக ஆரம்பித்தாங்க. ஸோ சுயமாகவே நிற்கட்டும்னு தான் என்னோடய சஜஷன் கொடுப்பேனே.